அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ், அதாவது வெளிப்பாடுடைய தாங்கி கடத்திகள். பொதுவாக வெக்டர்ஸ் அப்படின்னா தாங்கி கடத்தி அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த தாங்கி கடத்தினா என்ன, அந்த தாங்கி கடத்திகளுக்கு உள்ள என்னென்ன பண்புகள்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சம்மந்தமாக ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, தாங்கி கடத்தியின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தாங்கி கடத்தினா வந்து என்னென்னலாம் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த தாங்கி கடத்திகளுக்கு கீழே நிறைய வகைகள் இருக்குது. அதில் ரெண்டு முக்கியமான வகைகள் அதனுடைய பணியின் அடிப்படையில், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அடிப்படையாக கொண்டு, ரைட்டா, ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன்ஸ் த வெக்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டூ டைப்ஸ். ஒன் இஸ் குளோனிங் வெக்டர்ஸ், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ். குளோனிங் வெக்டர்னா என்னது? நார்மலாக வந்து ஒரு இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ நம்ம கையில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஎன்ஏவை நீங்கள் குளோனிங் அல்லது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, நகலாக்கம் செய்வதற்கு தேவையான வெக்டர் தான் குளோனிங் வெக்டர். இப்போ அந்த இன்சுலினை அதிகமான அளவு நீங்கள் உற்பத்தி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இன்சுலின் உற்பத்தி செய்யக்கூடிய டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை ஒரு வெக்டாரில் வச்சுட்டோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் வெக்டாரில் வச்சுட்டோம் அப்படின்னா அது இன்சுலினை மாத்திரம் ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும், ரைட்டா. குளோனிங்கை அதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ குளோனிங் வெக்டர் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிசைரபிள் டிஎன்ஏவை குளோனிங் வெக்டருக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட்டா. எவ்வளவு செக்மெண்ட் ஆனாலும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு செக்மெண்டட் ஆஃப் டிஎன்ஏ மட்டும் நீங்கள் டிசைரபிள் டிஎன்ஏவை உள்ளே வச்சுக்கிட்டு குளோனிங் வெக்டர்ஸில் வச்சிங்கன்னா போதும், கடகடன்னு மல்டிப்ளை பண்ணி என் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ், த டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பேர் தான் ஜீன் குளோனிங் அப்படிம்பாங்க. அதுக்கு பயன்படக்கூடிய அந்த வெக்டர் இருக்கு இல்லையா தாங்கி கடத்தி, அதுக்கு பேர் தான் நகலாக்க தாங்கி கடத்தி அப்படின்னு வச்சுருப்பாங்க பேர், ரைட்டா. இங்கேனா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ், ஒரு டிஎன்ஏவினுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நார்மலாக சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க. அந்த சென்ட்ரல் டாக்மாவில் என்ன பேசியிருப்பாங்க, ஒரு டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அந்த படியெடுத்தல் முடிஞ்சதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும், அதாவது புரதமாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ்க்குள்ளே அது போகுது. இது சம்மந்தமாகவும் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், ரைட்டா. டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்மந்தமாக ப்ரோகேரியாட்டில் ஒரு மாதிரியாகவும் யூகேரியாட்டில் ஒரு மாதிரியாகவும் நடக்கும். ப்ரோகேரியாட்னா என்னது, தொல்லுட்கரு உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் வந்து நியூக்ளியஸ் கிடையாது, அதனால் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து வேறு ஒரு ப்ரொசீஜரை பயன்படுத்தி அந்த படியெடுத்தல் அதுக்கப்புறம் புரதமாக்கம் அப்படிங்கிற வினை வந்து அங்கே நிகழும். அதே மாதிரி யூகேரியாட்ஸ் மெய்யுட்கரு உயிரிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து வேறு மாதிரியான படியெடுத்தல் முறை வந்து நிகழும். அதுலேயும் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். எனிஹவ், ஒரு டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டையும் கடந்து போச்சு அப்படின்னாக்க ப்ரோட்டீன் வந்து உருவாகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிவதற்கு உதவி செய்வது தான் இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ், ரைட்டா. எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ்னால் பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர், தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஜீன்ஸ் வில் பி என்ஹான்ஸ்டு டு ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன்ஸ், அவ்வளோதாங்க, சிம்பிள். அதாவது ஒரு வெக்டருக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா, ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டை வச்சிங்கன்னா அது புரதமாக அது மாற்றி கொடுக்கக்கூடிய தாங்கி கடத்தி, ப்ரோட்டீன்ஸாக அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வெக்டர் தான் எக்ஸ்பிரஷன் வெக்டர். அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சிடும், அவ்வளோதான். அந்த ஜீனுக்கு என்னென்ன பண்பு உண்டோ அத்தனை பண்புகளையும் வெளிப்படுத்தி விடுகிறது அப்படிங்கிறது தான் வெளிப்பாடுடைய தாங்கி கடத்தின்னு பேர் வச்சுருக்காங்க. சரி, இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னதுக்கு உண்டான டெஃபினேஷன் தியரட்டிக்கலாக போட்டால் இதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். சூட்டபிள் ஃபார் எக்ஸ்ப்ரெஸிங் ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ், நமக்கு தேவையான ஒரு பண்பு ஒரு தாவரத்திற்குள்ளே நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த தாவரத்திற்கு அது ஃபாரின் ப்ரோட்டீன் தானே, சரியா. அந்த தாவரத்துக்கு ஈகோலை பாக்டீரியா இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஈகோலை எந்த காலத்தில் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, நாம் இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏவை உள்ளே வைக்க போய் தான் அது இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாரின் கேரக்டர், அந்த ஈகோலைக்கு ஃபாரின் பாடி எது ப்ரோட்டீன், அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஃபாரின் சப்ஸ்டன்சஸை ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயோ ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டர் அனுப்பினீங்கன்னா அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகுது, ரைட்டா. ஒரு வைட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரைஸ் பிளான்ட்டில் ப்ரொடியூஸே ஆகாது, கேரட் பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு பண்பு.
அந்த ஜீனை எடுத்து நீங்கள் கொண்டு போய் எக்ஸ்பிரஷன் வெக்டாரில் வச்சிங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து ரைஸ் பிளான்ட் வந்து வைட்டமின் ஏவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், அந்த ஜீன் வந்து வைட்டமின் ஏவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, ரைட்டா? ஸோ அப்போ எக்ஸ்பிரஷன் வெக்டர்னால் ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அயல் புரதங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டர் பயன்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டருக்குள்ளே என்னென்ன பேசிக் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இப்போ நான் சொல்லித்தரத்து போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேஸ் சிக்னல்ஸ் நெசசரி ஃபார் த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இன் த ஹோஸ்ட். ஒரு ஹோஸ்ட்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஹோஸ்ட்குள்ளே நீங்கள் வைக்கும்போது, அதாவது ஹோஸ்ட்னா என்னது, ஓம்புயிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஈகோலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஈகோலை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஹோஸ்ட். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மைடு இருக்கு இல்லையா, அது வந்து வெக்டர். அந்த வெக்டருக்குள்ளே நீங்கள் ஒரு டிஎன்ஏவை வைக்கிறீங்க. அதாவது நீங்கள் அந்த ஈகோலைக்குள்ளேருந்து பிளாஸ்மைடை வெளியே எடுத்து அதுக்குள்ளே தான் நீங்கள் வச்சு திரும்ப அதை நீங்கள் ஹோஸ்ட்குள்ளே வைக்கணும், ரைட்டா? அதாவது நம்ம ஈகோலைக்குள்ளே வைக்கணும், ரைட்டா? இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? மற்றபடி இப்போ நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், உள்ளே வைக்கிறது, அப்புறம் திரும்ப உள்ளே வைக்கிறதுலாம் எல்லாம் ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ், ரைட்டுங்களா? ஹைலி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், வெரி வெரி ஸ்கில்ஃபுல் ப்ராசஸ் இது, ரைட்டா? ஆனாலும் வந்து இதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க போதும், ரைட்டா? ஸோ அப்போ ஈகோலை அப்படிங்கிறது வந்து ஹோஸ்ட், அது வந்து ஒரு ஓம்புயிரி. அப்போ அந்த ஓம்புயிரிக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் வெக்டாரில், ரைட்டா, எக்ஸ்பிரஷன் வெக்டாரில் எந்த டிசரபிள் டிஎன்ஏவை நீங்கள் வைக்க போகிறீங்களோ, ரைட்டா, அந்த டிஎன்ஏ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும், அதுக்குண்டான புரதங்கள் உற்பத்தி ஆகும், அதனால் அந்த பண்பு வெளிப்படும். ஒவ்வொரு பண்பும் வந்து ஒவ்வொரு புரதத்தினால் ஆனது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரெஸ்பான்சிபிள் ப்ரோட்டீன் தாங்க, ஞாபகம் வச்சுக்கிடணும், ரைட்டா? இப்போ ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னது, அதுக்குண்டான ப்ரோட்டீன் அல்லது அதுக்குண்டான ஒரு ஹார்மோன், ஒரு ப்ரோட்டீனேசியஸ் சப்ஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் அவன் கோவப்படுறான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க போதும், ரைட்டா? இதில் உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்கிறது தப்பு கரெக்ட் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் தான் ஆகும், ரைட்டா? அதனால் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பண்பு ஒரு புரதத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது, அந்த புரதம் ஒரு ஜீனால் கட்டுப்படுத்தப்படுகிறது, அந்த ஜீன் இருந்தால் அந்த புரதம் உற்பத்தி ஆகும், அதனால் அந்த பண்பு வெளிப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்சுலின் அப்படிங்கிற ஒரு பண்பை கட்டுப்படுத்தக்கூடிய, இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனினுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜீன் இருக்குது, ரைட்டா? அந்த ஜீன் வந்து நாம் எக்ஸ்பிரஷன் வெக்டாருக்குள்ளே வச்சு ஹோஸ்ட்டுக்குள்ளே நாம் அனுப்ப போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷன் வெக்டாருக்குள்ளே என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நாம் சொல்லியிருக்கோம். ஹேஸ் சிக்னல்ஸ், ரைட்டா? சிக்னல்ஸ், சிக்னல்ஸ்னால் என்னது, சமிக்ஞைகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சமிக்ஞைகள் தான் என்னது, நார்மலாக வந்து எப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து, எப்போ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டும், ரைட்டா? படியெடுத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ ஸ்டாப் ஆகணும் இப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து சிக்னல்ஸ் அங்கே இருக்குது. எப்படி பாருங்கள், ஓப்பரான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாம் வந்து படிச்சிருக்கிறோம். அந்த ஓப்பரான் கான்செப்டுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கேரக்டர், அதுவும் லேக் ஓப்பரான், ரைட்டா, அந்த லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த 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 பொருளை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சில என்சைம்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த என்சைம்ஸினுடைய ப்ரொடக்ஷன் எப்போ வந்து கூடும், எப்போ குறையும், எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ ஸ்டாப் ஆகும், லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குண்டான என்சைம்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் ரொம்ப தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ நான் சொன்ன விஷயம் அத்தனையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்க போகிறோம், ரைட்டா? அதுக்கு முன்னாடி இதை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓம்புயிரிக்குள் படியெடுத்தல் மற்றும் தகவல் பெயர்வு, டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து நான் வந்து புரதமாக்கம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு மாற்று வார்த்தை என்ன அப்படின்னா தகவல் பெயர்வு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? தேவையான சமிக்ஞைகள் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வெக்டாரில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ப்ரோட்டீன்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ், அதிகமான அளவு ப்ரோட்டீன் வந்து நாம் உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இதை வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதிக அளவில் அயல் புரதங்களை நாம் உருவாக்கி கொள்ளலாம். எக்ஸாம்பிள் PUC19. இதுக்கு பெயர் விளக்கம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த பிளாஸ்மிடுக்கெல்லாம் பெயர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். அதை நீங்கள் தனியாக ஒரு வீடியோவில் பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வெக்டர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல PUC19, அந்த எக்ஸ்பிரஷன் வெக்டர் தான் இது. இதை வந்து உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில், 12th standard புக்கில், 4th lesson பாட்னி புக்கில், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது, அதில் இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டர் இருக்குது. தமிழ் மீடியத்திலும் இருக்குது.
சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு நல்லா கவனிங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சீக்வன்சஸ் அப்படின்னு இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சீக்வன்ஸ்னு என்னது, படியெடுத்தல் துவக்கத்திற்கான தொடர் வரிசை. அது ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் தான், ரைட்டா, டிஎன்ஏ செக்மெண்ட்டு தான். அப்போ டிரான்ஸ்லேஷன் தகவல் பெயர்வு அது இங்கே நடக்குது, ரைட்டா. டோட்டலாக வந்து இதுக்கு அடுத்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏக்கு அப்புறம் டிஆர்என்ஏ முடியும் பொழுது தான் அந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் நடக்கும், சரிங்களா. அது முடியும் பொழுது எப்போ முடியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது, சரியா. ஸோ அப்போ படியெடுத்தல் முடிவிற்கான தொடர் வரிசை அப்படின்னா என்னது, டெர்மினேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சீக்வன்ஸு அது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸு, டிரான்ஸ்கிரிப்ஷனை டெர்மினேட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸு, ரைட்டா. ஸோ டோட்டலாக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து இட் ஹஸ் பின் ரெட், ரைட்டா, பை த எம்ஆர்என்ஏ. அது டிரான்ஸ்கிரிப்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எம்ஆர்என்ஏ வந்து ஃபர்தராக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இனிஷியேஷன். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து என்னென்ன அமினோசிட்ஸ் எல்லாம் ஆனது, அந்த அமினோசிட்ஸனுடைய உற்பத்திக்கு உண்டான தகவல் தான் அந்த டிஎன்ஏல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம இந்த கதைக்கு வருவோம். ஸோ இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட்டிங் சீக்வன்ஸ், தென் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெர்மினேஷன் சீக்வன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் என்னது, ஏற்கனவே நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் படிச்சிருக்கோம், தடைக்கட்டு களம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணி நமக்கு தேவையான டிஎன்ஏவை நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு தாங்கி கடத்திற்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படிங்கிறது இட் வில் பி கம்பல்சரி. தாங்கி கடத்தினாலே அதில் சில பண்புகள் இருக்கணும். அதில் முக்கியமான பண்புகளில் ஒன்று இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு, தடைக்கட்டு களம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஜீன். இந்த ஆப்ரேட்டர் ஜீன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை நடத்தி கொண்டே இருக்கும், ரைட்டா, நடத்தி கொண்டே இருக்கும். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேக்டீரியல் ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ், இதெல்லாம் லேக் ஓப்பரானில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் தெளிவாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஆப்ரேட்டருக்கு என்ன ஒர்க்கு எக்ஸாக்டாக, ப்ரொமோட்டருக்கு என்ன ஒர்க்கு எக்ஸாக்டாக, இதெல்லாம் வந்து பேசிக்கலாக ஒரு எக்ஸ்பிரஷன் வெக்டாரில் இருக்கக்கூடிய பேசிக் பண்புகள் தான், ரைட்டா. அதனால் பேக்டீரியல் ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ் அதில் இருக்கணும், ஆப்ரேட்டர் இருக்கணும், ஆப்ரேட்டர் ஜீன் அப்படிம்பாங்க அது இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸு, டிரான்ஸ்கிரிப்ஷன் டெர்மினேட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸு. அது போக ரிபோசோம் பைண்டிங் சைட். இந்த ரிபோசோம் பைண்டிங் சைட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ப்ரோட்டீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு, ஒரு ப்ரோட்டீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு எம்ஆர்என்ஏ வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி முடிக்கும், எதை, டிஎன்ஏவை. அதுக்கப்புறம் திரும்ப ஆர்ஆர்என்ஏ கிட்ட அதை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடியும் பொழுது இந்த பயன்பாட்டுக்கு, இந்த செயலுக்கு துணை புரியக்கூடிய ஒரு சைட் தான் இந்த ரிபோசோம் பைண்டிங் சைட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. ரொம்பலாம் இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு நான் விட்டுறேன், சரிங்களா. ஸோ ரிபோசோம் பைண்டிங் சைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்டபிள் மார்க்கர். இது ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வெக்டரில் வந்து இருக்கக்கூடிய பேசிக் கேரக்டர் தான். அது போக ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், எஸ்பெஷலி வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா. செலக்டபிள் மார்க்கருக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கருக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம போடாத வீடியோவே கிடையாது பயோடெக்னாலஜி லெசனில். டோட்டலாக வந்து இப்போ கேப் ஃபில்லிங் வீடியோஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ அதனால் பிளேலிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்து பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஓரிஜின், ஓரி அப்படிங்கிறது வந்து ரெப்ளிகேஷனை வந்து இன்ட்யூஸ் பண்ணக்கூடியது, ரெட்டிப்பாதல் அப்படிங்கிற ஒரு வினையை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஜீன் தான் இந்த ஓரிஜின். இது உங்களுக்கு தெரியும் நல்லாவே, இந்த ஓரிஜின் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் ஆன், சுவிச்சிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. தே ஆல்சோ இன்க்ளூடு சீக்வன்சஸ் தட் ரெகுலேட் டேர்ன் ஆன் ஆர் டேர்ன் ஆஃப், தட் இஸ் ஹெரபிள் ஜீன். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் எந்த ஜீனை வைக்கிறீங்களோ அந்த ஜீனு எப்போ செயல்படணும், எப்போ செயல்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் வந்து இந்த ஜீனில் இருக்குதாம், இந்த பிளாஸ்மிட்டில் இருக்குதாம், ரைட்டா. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு உள்ள, ஆனால் இருக்குது, ரைட்டா. அது என்ன பண்ணோம், எப்போ வந்து டிசர்பிள் டிஎன்ஏ வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும், எக்ஸ்ப்ரெஸ் ஆகி நமக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து உற்பத்தி செய்யணும், எப்போ அது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிச்சிங் ஆன் சுவிச்சிங் ஆஃப், இதுவும் லேக் ஓப்பரான் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், லேக் ஓப்பரான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா. ஸோ அதனால்
அந்த ஓப்பரான் கான்செப்டை நீங்கள் படிச்சுட்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டரை படிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ்பிரஷன் வெக்டர் அப்படிங்கிறது வந்து நார்மலான குளோனிங் வெக்டர் மாதிரி இல்லாமல் சில ப்ரோட்டீனை வந்து அதீத அளவில் அதிகமான அளவில் வந்து நாம் உற்பத்தி செய்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப பயன்பாடாக இருக்கும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.